கிடச்சி. அரியலூரில் டைனோசர் முட்டை கிடச்சிது இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அண்ட் அது டைனோசர் முட்டைன்னு ஒரு பக்கமும், அது டைனோசரோட கால் தடம்னு இன்னொரு பக்கமும், அந்த முட்டையிலேருந்து டைனோசரை உருவாக்கிட முடியும் அப்படின்ற மாதிரியும், அண்ட் எக்கச்சக்க மீம்ஸ், எக்கச்சக்க வீடியோஸ், எக்கச்சக்க போஸ்ட் அந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா. ஸோ அரியலூரில் கிடச்சது டைனோசர் முட்டையாக இருக்கிற பட்சத்தில் தமிழகம் வந்து டைனோசரோட ஒரு ஹப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சு, டைனோசரோட வச்சுதான் பெரிய கோவிலை வந்து கெட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு கட்டுக்கதைகள் இந்த 10 நாளுக்குள்ள தீயா பரவிருச்சு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் வந்தா அது இந்த அளவுக்கு ரீச்சா இருக்குன்னு பெருமையா இருந்தாலும், அந்த நியூஸ் எவ்வளோ ஆத்தென்டிகேட்டட், எவ்வளோ உண்மையான நியூஸ், அது எந்த அளவுக்கு ரீச் ஆகணும், இல்லை ரீச் ஆக வேண்டியவங்களுக்கு உண்மையான நியூஸ் போய் ரீச் ஆகுதா, அதனால என் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தா ஜீரோ தான். அப்போ அரியலூர்லேருந்து வந்து கிடச்சது டைனோசர் முட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறியான்னு கேட்டால், எஸ் அதான் டைனோசர் முட்டை கிடையாது. அப்போ டைனோசர் முட்டை இல்லை அப்படின்னா அரியலூர்லேருந்து டைனோசர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் கிடைக்கலையா? அரியலூரில் வந்து கிடைக்கிற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதோட ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடந்த ஒரு 10 நாள் இருக்குமே, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு ஏமா வந்து இந்த வீடியோவை போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட இந்த ஃபேக்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டதுனால இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடலான்னு நினச்சேன். அது மட்டும் நான் இதை பற்றி ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 10 டேஸில் நிறைய நியூஸ் படிச்சுட்டே இருந்தேன். நிறைய கான்ட்ரடிக்ஷனான நியூஸ், அதாவது நேற்று ஒரு நியூஸ் வருது அதுக்கான இன்னொரு நியூஸ், அதோட பதில் மாதிரியோ இல்லை அது இல்லவே இல்லைங்கிற மாதிரியோ இன்னொரு நியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படித்த உடனே எனக்கே வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே கிடச்ச விஷயங்கள் தான் என்ன, அண்ட் இதுக்கு முன்னாடி கிடச்சதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ், அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சரை தேடி போகும்போது எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிது. அந்த ப்ளீஸ், உங்களோட நினப்பு ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாசில் மியூசியம் அப்படின்னு அரியலூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் வாரணவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபாசில் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியமாக ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ரன்னிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாத்தனூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 கோடிக்கு பழைய, 10 to 12 கோடிக்கு பழைய கல் மரம், அதாவது ஒரு மரம் ஒரு 10 கோடி வருஷத்துக்கு முந்தைய மரம் வந்து இப்போ கல்லாக மாறி இருக்கு. அந்த மரம் கண்டுபிடிக்கப்பட்டு கல்மரம் மியூசியம் இல்லை கல்மரம் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது வந்து சாத்தனூரில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்மளோட கவர்மெண்ட் பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபாசில் மியூசியம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையோ, இல்லை இந்த கல்மரம் பார்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணாதது தான். ஃபாசில் மியூசியம் ஃபாசில் மியூசியம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃபாசில்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நான் படித்தேன், எனக்கு அது ப்ராப்பராக டெலிவர் பண்ண வராது. அதையும் மீறி நான் ப்ராப்பராக உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லுவேன், பிகாஸ் ஐ எம் நாட் அ குட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் வந்து எனக்கு புரிஞ்ச டேர்மில் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு மம்மி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இஜிப்தில் இறந்து போன மன்னர்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட அந்த மம்மின்ற ப்ராசஸும் பிரமிடுன்ற ப்ராசஸும் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு மம்மி ஃபார்ம் தான் இந்த ஃபாசில் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு உயிரினம் இறக்குது அப்படின்னா அந்த டெட் பாடி வந்து அழுகி போய் அழிஞ்சிடாமல் அந்த டெட் பாடி மேலே இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் படிமங்கள்லாம் படிஞ்சு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்து அது வந்து அப்படியே ஒரு கல்லாக மாறி ஒரு ஒரு ஷேப்பாக மாறி ஒரு கல் அப்படியே ஒரு கல்லாக மாறிடுது. இதை வந்து
ஃபாசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாசில்ஸ் பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் ஆக்சுவலி இந்த ஃபினாலஜி அண்ட் இந்த ஃபினாலஜிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா த நம்பர்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கு தான் நம்ம நாட்டில் இந்த ஃபினாலஜிஸ்ட்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. சரி, இந்த படிமங்கள் வந்து எப்படி கிடைச்சிது, இப்போ கிடைச்ச படிமம் என்ன, இந்த ஃபாசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் முட்டை கிடையாது, இது வந்து ஆமனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Not only ammonoids, கடல்ல இருக்கிற நிறைய சிப்பிகள், நிறைய பெரிய பெரிய சிப்பிகள், பெரிய பெரிய உயிரினங்கள் வந்து கடல் ஆமைகள் இதோட ஃபாசில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்படி கடலுக்குள்ள இருந்தது வந்து எப்படி அரியலூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோ சிம்பிள், இன்னைக்கு நிலமா இருக்கிற இந்த இடம் 1.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலா இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நிலமா இருக்கிற இந்த இதே இடம் நாளைக்கு, அதாவது 1.5 கோடி வருஷம் கழிச்சு மறுபடி கடலா மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நம்மளோட இமயமலையே கடல்ல இருந்து வெளியில வந்தது தான் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் இமயமலையை விட பெரிய மலை, மவுண்ட் எவரெஸ்ட்டை விட பெரிய மலை வந்து கடலுக்குள்ள இருக்கிறதா நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் கடலுக்குள்ள நிறைய ராஜாங்கங்களை இப்பவும் நிறைய இடத்துல தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன, கடவுள், பேய், இயற்கை. ஸோ இயற்கையை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிள் நேச்சுரால நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கடல் அண்ட் நிலம் விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து டைனோசர் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா விண்கல் வந்து விழுந்து அழிஞ்சிருச்சு, இல்லை வந்து இந்த எரிமலை பிழம்பால் அழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய தியரிஸ் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த அரியலூர் பெரம்பலூர் இந்த இடத்துல டைனோசர் வந்து எப்படி இறந்துருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலை பிழம்பால் அழிஞ்சு போயிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஃபாசில்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எரிமலையோட கடைசி டெபாசிட்ஸையும் அவங்க கண்டு எடுத்திருக்காங்க. இந்த அந்த அரியலூர்லயோ பெரம்பலூர்ல அந்த ஏரியாஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கனாலே லேயர் லேயரா நீங்க வந்து ஃபாசில்ஸ் பார்க்கலாம்னு சொல்றாங்க. அந்த ஒரு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் மண்ணிலேயே வந்து மண்ணோட கலர்லயே வந்து நீங்க டிஃபரன்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் போய் நீங்க அந்த இடத்துல பிசிக்கலா நீங்க உங்க கண்ணாலேயே போய் பார்க்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சா சீக்கிரமா போய் நீங்க பாத்துருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமா இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, அங்கே சுற்றி இருக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ். கம்மிங் பேக் டு த டாபிக், சுனாமி வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தில் வர எரிமலையினால அந்த கடற்குள்ளே இருக்கிற டைட்டானியம் பிளேட்ஸ் ஒரு டெக்டானியம் பிளேட்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று மூவ் ஆகி, இல்லை அதுக்குள்ளே வர பூகங்கள்னால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சுனாமி வருது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். சுனாமி வந்த பீரியடில் நான் அப்போ தான் படித்தேன். ஸோ அந்த மாதிரி வந்த சுனாமிகள்னால இது எல்லா பகுதியும் கடலுக்குள்ளே போயிட்டதாகவும், இத்தனை வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அப்படி வெளியில் வந்து இது எல்லாமே ஃபாசில்ஸாக ஃபார்ம் ஆகி படிப்படியாக, அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபார்ம் ஆகி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அரியலூரில் வந்து எப்போ டைனோசர் முட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990s எடுத்துட்டாங்க. டு பி எக்ஸாக்ட், ஃபாசில் எக் வந்து ஃபஸ்ட் ஃபாசில்டு டைனோசர் எக் வந்து 1992 தமிழ்நாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட மைன்ஸில், அதாவது அவங்க தோண்டும் போது கள்ளங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க சிமெண்ட் அந்த எடுக்கிறதுக்காக தோண்டிட்டு இருக்கும் போது, அந்த சிமெண்ட் ப்ராசஸை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு 1992 ஒரு ஃபாசில்டு எக் கிடச்சிருக்கு. இது ஆமாம் டைனோசர் முட்டை தான் அப்படின்றத எப்போ ஜியாலஜிஸ்ட் அதாவது இன்டர்நேஷ்னல் டீம் ஆஃப் ஜியாலஜிஸ்ட் எப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துக்கு மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது இன்டர்நேஷ்னலோட அட்டென்ஷனை சீக் பண்ணிடுச்சு. இதனால் இப்போ வந்து நம்மளோட இதனால் நடந்த ஒரு பெரிய நல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வாரணாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபாசில் மியூசியம் லாஸ்ட் இயர் தான் இனாக்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதை வந்து ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அண்ட் அந்த கல்மரம்னு ஒன்று சொன்னி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடியிலிருந்து 12 கோடி வருஷத்துக்கு பழைய கல்மரம், அதாவது ஒரு மரம் அந்த காலத்தில், இது வந்து சவுத் ஏஷியாலேயே ரொம்ப பெரிய மரம் அப்படிங்கன்னு கருதப்படுற அந்த மரம், பெரிய கல்மரம் அப்படின்னு கருதப்படுற அந்த மரம் சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கல்மரம் பார்க் அப்படின்னு சொல்லப்பட்டு, அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் சாத்தனூர் கல்மரம் பார்க் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கல்மரத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அது வந்து ஒரு மரம்,
இதே மாதிரி ஃபாசில்டு ப்ராசஸ் ஆகி கல்லாக மாறி போன அந்த மரம் இன்றைக்கும் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒரு பார்க்காக வச்சு அது ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபாசில் மியூசியம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு, அண்ட் ஒரு கல்மரம் பார்க் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே கிடச்ச ஃபாசில்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபாசில்ஸ் என்ன, இங்கே கிடச்ச டைனோசர்ஸ் வந்து டைனோசர் எக்ஸ் வந்து எந்தெந்த வகைகரவை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த ஃபாசில்ஸ் மியூசியமில் இருக்கான். நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியம் நியூயார்க்கில் ஒரு போஸ்ட் இன்றைக்கும் இருக்குது. அந்த போஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக டைனோசர்ஸ் லாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இன் இந்தியா, சவுத் இந்தியா, அரியலூர் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நியூயார்க்கில் இருக்கிறவனுக்கு தெரியுது சவுத் இந்தியாவில் இருக்கிற அரியலூரில் டைனோசரோட லாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கும் எனக்கும் தெரியல அப்படிங்கிறது, ஆக்சுவலி எனக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா இந்த விஷயத்தெல்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. இந்த டைனோசர் இருந்த வருஷம் இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நடந்த விஷயம் வருஷம் என்ன இல்லை அந்த என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கிரெட்டேஷியஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் டைனோசர் கடைசியாக அழிஞ்சு போயிருக்கு, அண்ட் அப்போ நடந்த அந்த இயற்கை சீற்றங்களால் டைனோசர் மட்டும் இல்லாமல் இந்த கடல் ஐ மீன் கடல் பகுதியாக இருந்தது தரைப்பகுதியாகவும் தரைப்பகுதியாக இருந்தது கடல் பகுதியாகவும் மாறிப்போன இந்த கிரெட்டேஷியஸ் காலத்தில் நடந்த இந்த சீற்றத்தினால ஃபாசில்ஸ் வந்து அரியலூரில் மட்டும்தான் கிடைக்குதா இல்லை பெரம்பலூரில் மட்டும்தான் கிடைக்குதா, அது ஏன் வை ஸ்பெசிஃபிக் அரியலூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் ஓன்லி அரியலூர், அரியலூரை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள் வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமாக தான் பார்க்கணும் அப்படின்றது நிறைய ஜியாலஜிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த எந்த இடம் அப்படின்னா சில இடத்த நான் சொல்கிறேன். ஒட்டக்கோவில், விளாங்குடி, விக்கிரமங்கலம், அரியலூர், கீழங்குளத்தூர், ஏலக்குறிச்சி, திருமழப்பாடி, தத்தனூர், போட்டக்கொள்ளை, குணமங்கலம், மேலப்பழுவூர், கண்டிராத்திரம், தூணார். இந்த இடம் எல்லாமே இந்த இடத்துல எந்த கிராமத்துக்கு நீங்கள் போனாலும் உங்களால் அங்கே ஃபாசில்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த அந்த ஜியாலஜிஸ்டோட மெக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியாலஜிஸ்ட் என்ன அப்படின்னா புவியியல் அதாவது ஜியாகிரஃபி அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை பண்ணுறவங்களை வந்து ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட் அண்ட் இந்த ஃபெனாலஜிஸ்டோட ஒரு மெக்கா அதாவது அவ்வளோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஒரு இடம் எப்படி எது இந்த உலகத்துலேயே அப்படின்னு பார்த்தா அது அரியலூர்னு தான் சொல்கிறாங்க. அரியலூர் மட்டும் இல்லாமல் அரியலூரை சுற்றி இருக்கிற இந்த எல்லா கிராமங்களையும் தான் சொல்கிறாங்க. ஃபைன், இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைனோசர் ட்ரேசஸ் எப்பப்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1827லேயே ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த ட்ரேஸ் வந்திருக்கு. ஓகே, சவுத் இந்தியாவில் அதாவது டு பி ஸ்பெசிஃபிக் அரியலூரில் இந்த விஷயம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828லேயே இந்த மாதிரி டைனோசர் அதாவது இந்த மாதிரி ஃபாசில்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி பிரிட்டிஷ் பீப்புள் கண்டுபிடிச்சி கொண்டு போய் வச்சு ரிசர்ச் பண்ணி இது வந்து டைனோசரோட ட்ரேசஸ் தான் அப்படிங்கிறத அப்போ எப்போ நான் சொல்கிறேன்னா 1820s இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் அரியலூரில் அதாவது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் பீரியடில் டைனோசரோட ஃபாசில்ஸை வச்சு நிறைய ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915லேருந்து 1935 வரைக்கும் இந்த இயர் ஐ மீன் இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து கண்டினியூ ஆயிருந்தா மேபி இந்நேரத்துக்கு அரியலூர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய இடமாவோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 1947ல் நம்ம வெள்ளக்காரங்களை அனுப்புனது ஒரு பெருமைக்கான விஷயமா இருந்தாலும் அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினது ரொம்ப பெருமைக்கான விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம ஊரில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி வரலாற்றை தோண்டி பார்க்க முடியும் இல்லை தோண்டி பார்த்தா எத்தனை இடத்துல வரலாறு வந்து நம்ம திருப்பி கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்மளோட கவர்மெண்ட் இந்த ஃபாசில் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணதோடு அரியலூரை விட்டுடலாமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். என்ன பர்சனலாக கேட்டால் இந்த கிராமங்கள் எல்லா இடத்துலையும் அதாவது இந்த ஃபாசில்ஸ் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே கவர்மெண்ட் வந்து ஒரு பராமரிக்க வேணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை சுற்றி 7-8 சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 10-15 வருஷத்துல இந்த ஃபாசில்ஸ் எல்லாத்தையுமே சிமெண்ட்டாக மாற்றிடுவாங்க நம்மளோட சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸ். நாங்கள் தான் மியூசியம் வச்சிட்டோமே அப்படின்னா மியூசியம் மட்டும் பத்தாது, நீங்கள் அங்கே கிடைக்கிற ஃபாசில்ஸ் எடுத்து ஒரு இடத்துல வச்சு மியூசியம்ஸாக வச்சுருக்கீங்க. பட் அந்த மியூசியம் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபாசில்ஸை விட ஜாஸ்தியான ஃபாசில்ஸ் நீங்கள் பெரம்பலூர்லேயோ அரியலூர்லேயோ இல்லை நான் சொன்ன அந்த கிராமங்களில் எங்கே நடந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அதாவது அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் கிராம மக்கள் அவங்க கிட்ட போய் இந்த ஆமனாய்டு எங்கே இருக்குது அப்படின்னு ஆமனாய்டு கல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல, இந்த அட்டைக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால்
அவங்க அதோ அந்த பக்கமாக போங்க, அந்த குளம் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்டைக்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டைக்கல்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போ பெரம்பலூரில் எடுக்கப்பட்ட அந்த டைனோசர்னு கருதப்பட்ட அந்த சுண்ணாம்பு கட்டிகள், அதாவது அந்த ஃபாசில்ஸ். அந்த ஃபாசில்ஸ் வந்து என்னென்னா ஆமனாய்டு. ஒரு ஒன்றரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலில் ஆமனாய்டுன்னு ஒரு உயிரினம் இருந்திருக்கு. அந்த உயிரினத்தோட ஃபாசில் தான் இந்த அட்டைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு 2020 இந்த ஃபாசில் பார்த்த உடனே டைனோசர் முட்டையாக சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் அந்த ஏரியாவில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில்ஸ் வந்து எப்போ நீங்கள் போங்க, நடந்து போங்க, நீங்கள் அந்த குளம்பத்தில் நடந்து போங்க, உங்களுக்கு இந்த அட்டைக்கல் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு எங்கே தோணுனாலும் ஃபாசில்ஸாக கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொத்த ஏரியாவுமே நீங்கள் வந்து ஒரு ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டேயோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஃபெனாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டேயோ ஒப்படைச்சு அதை ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்னால மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டும் இது மேலே கவனம் செலுத்தணும். வேறு பாஷை பேசுகிறவங்க தானே அப்படிங்கிறதுனாலையோ இல்லை நம்ம பாஷையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையோ நிறைய ஸ்டேட்ஸில் கிடைக்கிற ப்ரிவிலேஜஸ் நம்மளோட ஸ்டேட்டுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே நான் வந்து லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிட்டிக்ஸையோ பேச வரல. இது எல்லாத்தையும் மீறி எத்தனை இடத்துல நம்ம வந்து வரலாறு ஈஸியாக தோண்டி எடுத்துட முடியும் அப்படின்னு தெரியல. எத்தனை இடத்துல தோண்டினா நம்மளுக்கு வந்து நம்மளோட மனுஷன் வாழ்ந்த காலத்துக்கும் முந்தியில் ஒரு 1.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வரலாறு நம்மளால் தோண்டி எடுக்க முடியும்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து போனாலே கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை நம்ம பாதுகாத்து கண்டிப்பாக வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியத்தையும் அந்த கல்மரம் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற பார்க்கையும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணியே ஆகணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூவாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் சவுத் இந்தியாவில் அரியலூரில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அது உங்களோட ஆசையாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபாசில் மியூசியம் பற்றியும் இந்த கல்மரம் பற்றியும் அதோட பார்க் பற்றியும் கண்டிப்பாக பேசுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபாசில் மியூசியம் பற்றி இல்லை ஃபாசில் மியூசியம் போய் பாருங்கள், இந்த கல்மரம் பார்க் போய் பாருங்கள். இது வந்து நம்மளோட தமிழர்கள் வரலாறு அப்படின்றது, இது தமிழ் வரலாறா, இது வந்து மனுஷங்களோட வரலாறா அப்படிங்கிறதையும் மீறி இது வந்து நம்மளோட உலகத்தோட வரலாறு நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி மியூசியமாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் அதை நம்ம வாழ்நாளில் ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் பார்க்குறதே வந்து பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பேசுவோம். கரெக்டான விஷயத்தை பேசுவோம். கிடைக்கிற எல்லா உருண்டையும் டைனோசர் முட்டை கிடையாது, கிடைக்கிற எல்லா கல்லும் ஃபாசில்ஸும் கிடையாது. ஃபாசில்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது, டைனோசர் முட்டை கிடைச்சும் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த கரெக்டாக பேசுவோம், எல்லாருக்கும் கரெக்டான விஷயத்த ரீச் பண்ண வைப்போம். இந்த உலகமே திரும்பி அரியலூரையும் தமிழ்நாட்டையும் பார்க்கட்டும். அண்ட் இந்த ஃபாசில் மியூசியம் அண்ட் இந்த ஏரியாஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது உங்களோட ஆசையாக இருக்கும் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி ஃபாசில்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது லிட்ரலாக கூஸ் பம்ஸ் வர மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ அழகான விஷயங்கள், இவ்வளோ பழங்கால விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயமாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் கூஸ் பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி டிஸ்கஷன்ஸை நம்ம கமெண்ட்லேயும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் வெவாய் அமைகர்ஸ் சாயா தமிழாச்சி.